ஓம் சாய்ராம். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது ரம்யாவுடைய நாகாசாய் கோயிலுடைய அற்புதம். அதாவது கிளவயலூர் கோயில் ரம்யா இருக்காங்க இல்லையா, ஷாமான் நம்ம சொல்லுவோம். நம்ம ரம்யாவுக்கு கோவையில இருக்கிற நாகாசாய் கோயில்ல நடந்த ஒரு சூப்பரான அற்புதம், ஒரு சின்ன மிராக்கிள் தான், ஒரு சின்ன விஷயம்தான். ஆனாலும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்சி, இந்த மாதிரி ஒரு தரிசனம் யாருக்காவது இது வரைக்கும் இந்த மாதிரி கிடைச்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனை வாட்டி கோயிலுக்கு போற எனக்கே இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது கிடையாது. ஆனா ஷாமாவுக்கு, அதாவது ரம்யாவுக்கு, ஒரு அழகான காட்சி, அழகான தரிசனம் நாகாசாய் கோயில்ல கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ, திருச்சியில இருக்கிற ரம்யாவுக்கு கோவையில இருக்கிற நாகாசாய் கோயில் பாபா வந்து எப்படி தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய் பாபா. சோ, நான் சொல்ல போற இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் கீழவயலூர் கோயில்ல இருந்து, திருச்சியில இருந்து வந்து எனக்கு காயின், தங்க காயின் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலா அது வந்து குருஜியோடைய ஏற்பாடு தான். நான் கோயில்ல போய் கவிதாக்கா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் காயின் கொடுக்கணும் அப்படின்னு, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது குருஜி தான் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாபா வந்து தட்சிணை கேட்கிறாரு போல, பேசாம நீங்க இந்த காயினை பிரீத்திக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காயின் வந்து கீழவயலூர் பாபா கோயில் காலடியில வச்சு அங்கிருந்தே திரும்பவும் எனக்கு வந்து என் கைக்கு வருது. ரம்யாவும் கவிதாக்காவும் அவங்க ஹோல் ஃபேமிலியும் அந்த காயின் எடுத்துட்டு நேரா என் வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாகாசாய் கோயிலுக்கு தான் போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, திருச்சியில இருந்து வந்தவங்க நேரா ஃபர்ஸ்ட் போனது கோவையில இருக்கிற நாகாசாய் கோயிலுக்கு தான். நாகாசாய் கோயிலையும் போய் அந்த காயினை, அதாவது ஃபர்ஸ்ட் கீழவயலூர் பாபா கோயிலோடைய பாதத்திலையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோவையில இருக்கிற நாகாசாய் கோயிலையும் அவருடைய பாதத்திலையும் வச்சு தரிசனம் பண்ணிட்டு, பாதத்திலையும் வச்சு வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த காயினை வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ, நாகாசாய் கோயிலுக்கு போறாங்க, ஹோல் ஃபேமிலியா எல்லாரும் போறாங்க, ரம்யாவும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே ஷீரடியில தான் நான் வந்து இது வரைக்கும் தியானம் அப்படி பண்ணியிருக்கேன், எந்த கோயிலுக்கு போனாலும் நான் தியானம் பண்றது அவங்களுக்கு பழக்கம்தான். ஆனா இது வரைக்கும் அவங்க வந்து ஷீரடியிலையும் இவங்களுடைய கோயில மட்டும்தான் தியானம் பண்ணியிருக்காங்க, வேற எந்த கோயிலையும் அவங்க தியானம் பண்ணது இல்லை. ஆனா நாகாசாய் கோயிலுக்கு போனோன்னே ஏன்னு தெரியல ரம்யாவுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது, அந்த ஒரு ஆசை வருது. சரின்னு அவங்க போய் உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தியானம் பண்றாங்க. அங்கதான் விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லி ரம்யா உட்காடுறாங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணும்போதுதான் அவங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து கோயில், நாகாசாய் கோயில தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த சுட்டு வட்டாரம், அந்த இடமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாகாசாய் கோயில் தான். ஆனா அந்த இடத்துல வந்து பில்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்ல, தர கூட மண் தரையில இவங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா. சோ, மண் தரையில இவங்க உட்கார்ந்துருக்காங்க, ரம்யா உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல பாபா வந்து ஒரு கல்லு மேல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பாபாவும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாபாவுடைய முகத்தை இவங்கனால சரிவர பார்க்க முடியல. சோ, ரம்யாவுக்கு வந்து எப்ப கனவு வந்தாலும் பாபாவுடைய குரல் கேக்கும், பாபாவுடைய முகத்தை அவங்கனால சரியா பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. கல்லு மேல வந்து பாபா உட்கார்ந்துருக்காரு, பாபாவும் தியான நிலையில உட்கார்ந்துருக்காரு. தியான நிலையில உட்கார்ந்துருக்கிற மாதிரி இவங்க பாக்குறாங்க. பாபாவுக்கு நேர் ஆப்போசிட்ல ரம்யா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல வந்து எங்கிருந்தோ ஒரு கருப்பு நாகம் ரம்யாவை தேடி வருது. அந்த பாம்பை பார்த்தோனே ரம்யா, நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து அந்த பாம்பை அடிக்க போறாங்க. அடிக்க போற மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியுது, அந்த காட்சி தெரியுது. அவங்க அடிக்க போறாங்க. அவங்க அதை அடிக்க போகும்போது பாபா சொல்றாரு, அந்த பாம்பு திரும்பவும் வரல ஷாமா, நீ தான் திரும்பவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்க, என்னை பார்க்க வந்திருக்க. அதனால அந்த பாம்பை நீ கல் எடுத்து அடிக்கிறத நிறுத்திட்டு பாம்பு முன்னாடி மண்டியிட்டு வணக்கம் வை அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ, அதுக்கப்புறம் பாபா சொன்ன மாதிரியே ரம்யா மண்டியிட்டு அந்த நாகம் முன்னாடி வணக்கம் வைக்கிறாங்க, வணங்குறாங்க. ஓகேங்களா, மண்டியிட்டு வணங்குறாங்க. பாபா வணக்கம் வச்சதுக்கு அப்புறமா இந்த பாம்பு நேரா திரும்பவும்
பாபா கிட்ட போகுது. பாபா கிட்ட போய் கால் வழியா கை வழியா கழுத்து வழியா போய் பின்னாடி போய் நின்னு பாபாவுடைய தலை மேல நின்னு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. அதாவது அந்த பாம்பு வந்து இப்படி தலை விரிச்சு ஆதிசேஷ தரிசனம் வந்து ரம்யாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இந்த மாதிரி ஒரு கூஸ்பம்ஸான சம்பவம் பண்ணிருக்காரு பாபா, நாகசாய் கோயில் பாபா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூஸ்பம்ஸான மிராக்கள் யாராவது கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா இது செமையா இருந்தது. அந்த பாம்பு திரும்பவும் வரல, நீ தான் திரும்பவும் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரம்யா வந்து நாகசாய் கோயிலுக்கு ரெண்டாவது முறையா வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மலேசியாவுக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு சொல்லி ஷீரடி தீர்த்தம் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்பையும் அவங்க நாகசாய் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்துதான் திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் அனுபவம் நாகசாய் கோயில். ஆனா அப்பா அவங்க தியானமோ அதெல்லாம் எதுவும் பண்ணல, போனாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் திரும்பவும் காயின் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வராங்க. அப்பையும் நாகசாய் கோயிலுக்கு போலான்னு போறாங்க. அப்ப தியானம் பண்ணும் போதுதான் இந்த காட்சி வருது. அதான் பாபா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பாம்பு திரும்பவும் வரல, நீதான் திரும்பவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்க அப்படிங்கறதான் பாபா வந்து அழுத்தி சொல்லியிருக்காரு. இந்த பாம்பு திரும்பவும் வந்திருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் வந்து ஷீரடி மிராக்கல்ஸ்ல சொல்லியிருப்பேன், ரம்யாவுக்கு பாம்பு கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பயப்படாத ஷாமா, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா சத்திரத்துல நம்ம படிச்சிருப்போம், ஷாமாவை வந்து பாம்பு கடிச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அந்த நிகழ்வு ரம்யாவுக்கு திரும்பவும் கனவா வந்திருக்கும் ஷீரடியில. அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையா இவங்க பாம்பை பாக்குறாங்க கனவுல, ஐ மீன் மெடிடேஷன்ல பாக்குறாங்க. அதனாலதான் ரம்யா வந்து நீ திரும்பவும் வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் பாபா வந்து சொல்றாரு, அந்த பாம்பு திரும்பவும் வரல ஷாமா, நீ தான் திரும்பவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்க, என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லியும், கல்லெடுத்து அடிக்காம மண்டியிட்டு வணக்கம் வை அப்படின்னு சொன்னதும் சொன்ன மாதிரியே ரம்யா வந்து மண்டியிட்டு வணக்கம் வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஃபீல் தாங்க. ஒரு ஒரு கனவு காட்சி தரிசனம் அப்படின்னு சொல்றது எப்படி வேணாலும் பாபா கொடுப்பாரு, எப்படி வேணாலும் கொடுப்பாரு. நேர்ல வந்து கொடுப்பாரு, கனவுல வந்து கொடுப்பாரு, மெடிடேஷன் பண்ணும்போது கொடுப்பாரு, சத்சரதம் மூலமா கொடுப்பாரு, இல்ல இது எதுவுமே இல்லையா ஒரு பிச்சைக்கார ரூபத்துல தருவாரு, எந்த ரூபத்துல வேணாலும். ஒரு சின்ன போட்டோ உங்க வீட்டுல இருக்குன்னா அந்த போட்டோ மூலமா கூட உங்களுக்கு தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாபா விரும்பினால் எப்படி வேணாலும் அவர் காட்சி கொடுப்பாரு, தரிசனம் கொடுப்பார். அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ரம்யா உண்மையாலுமே ரொம்ப 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 லக்கி. ஏன்னா இந்த நாகசாய் கோயில் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இப்ப ரம்யா சொன்ன இந்த காட்சி வந்து நிஜத்திலேயே நடந்திருக்கு. என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கோயிலுக்கு நாகசாய் கோயில் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு மண் தரையா இந்த கோயில் வந்து வளராத, முழுசா வளராத, ரொம்ப 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 முன்னாடி இந்த கோயில் வந்து இப்ப 70-75 வருஷம் இருக்கும் இந்த கோயிலுக்கே. இந்த கோயில் முதல் முதல்ல துவங்கின போது ஒரு சின்ன பாபாவுடைய போட்டோவை வச்சுதான் கும்பிட்டு இருந்தாங்க. ஒரு மண் தரையில வச்சு கும்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் மட்டும்தான் பாபா டிவோட்டிஸா இருந்திருக்காங்க. அந்த மரத்துக்கடியில பாபாவுடைய போட்டோவை வச்சு பூஜிச்சு பஜனை பாடிக்கிட்டு இருந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு நாகம் தேடி வந்து அந்த நாகம் அந்த போட்டோவை சுத்தி வந்து உட்கார்ந்துக்குது. ஓகேங்களா, அந்த போட்டோவுக்கு பக்கத்திலேயே உட்காருது. ஜனங்க பாடுற அந்த பஜனை பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த நாகம். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்த நாகம் 24 மணி நேரத்துக்கு மேல ஆகியும் அந்த நாகம் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நாகத்துக்கு பால் ஊத்துறாங்க, பூ போடுறாங்க, பூஜை பண்றாங்க, என்ன பண்ணியும் எந்த ஒரு நாகமா இருந்தாலும் நகுந்து போயிருவோம் இல்லையா, பயந்து ஓடிரும். அதே மாதிரி நாகத்தை பார்த்தா ஜனங்க பயந்து ஓடிடுவாங்க. ஆனா இது ரெண்டுமே நடக்கல. வந்த பாம்பு யாரையும் எதுவும் செய்யல, ஆனா அது உட்கார்ந்த இடத்துல பாபாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்த இடத்த விட்டு அது நகரவே இல்லை. பூ போட்டு பூஜை பண்ணி பால் ஊத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க, அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப நகராம அந்த இடத்துலயே இருந்ததுனாலதான் ஒரே ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த நாகசாய் கோயில்ல. அப்படி அதுக்கப்புறம் இந்த பஜன் பாட்டு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பூஜை எல்லாம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கோயிலுக்கு வந்து நாகசாயி அப்படிங்கிற பெயரே வந்து சூட்டப்பட்டது. அப்படிதான் இந்த கோயிலுக்கு வந்து நாகசாய் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இப்ப ரம்யா சொன்ன இந்த காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த உண்மையான சம்பவத்துக்கு
ஒப்பிட முடியுது இல்லைங்களா. சோ இதே சம்பவம் தான் அப்படியே ரம்யா வந்து பாத்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல பாபா உட்கார்ந்து இருக்காரு. பாபாவுக்கு எங்க இருந்து ஒரு நாகம் வருது, பின்னாடி போய் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குது. அந்த காட்சிய அப்படியே பாத்திருக்காங்க ரம்யா. சோ ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இப்ப ரம்யாவுக்கு ஒரு காட்சியா வந்திருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் பாபாவுடைய அற்புதம், இதுதான் நாகாசாயோடைய அற்புதம். நாகாசாய் பாபாவை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாகாசாய் பாபான்னு இல்ல, பாபா அப்படின்னாலே அவர் சக்தி வாய்ந்தவர் தான். இந்த பாபா அந்த பாபான்னு இல்ல, எல்லா கோயில் பாபாவும் சக்தி வாய்ந்தவர் தான். நீங்க நம்பிக்கையோட கும்பிடும் வரை, நீங்க அவரை நம்பும் வரை, நீங்க பொறுமையாக காத்திருக்கும் வரை. சோ நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட அவரை நம்புறீங்களோ, நம்பிக்கையோட அவரை வணங்குறீங்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்களோ, அவருக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்காக காத்திருக்கீங்களோ, அவரோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும். என்னைக்குமே அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க, அவர் நாமாவை சொல்லிக்கிட்டே இருங்க, அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் என்னைக்குமே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். ஒரு கோட் கூட சொல்லுவாங்க, நேத்துக்குதான் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், When prayers becomes your habit, miracles becomes your lifestyle அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ பிரார்த்தனைகள் உங்களை நீங்கள் பழக்கமாக்கி கொண்டால் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிவிடும். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது, அற்புதமே வாழ்க்கையா மாறிடும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ என்னைக்குமே நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க, அவரை நேசிங்க, அவரு மேல அன்பு காட்டுங்க, நாம அவ ஜபிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நிச்சயமா பாபா நல்லது பண்ணுவார், உங்க கூடவே இருப்பார். நீங்க கேட்டது எல்லாமே நடக்கும், கேட்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த அழகான வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோனே எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.